அனைவருக்கும் வணக்கம் அண்மை காலமாக திமுக அமைச்சர்களின் முகத்தை பார்த்தீர்களானால் யாருடைய முகத்திலுமே மகிழ்ச்சி என்பதே இல்லை என்பதை கண்டுபிடித்து விட முடியும் அனைவருடைய முகத்திலும் வருமான பரிசோதனை எப்போ வருமோ அமலாக்கத்துறை சம்மன் எப்போ வருமோ என்ற பீதியே நிலவுவதை நம்மால் காண முடியும் அதற்கு காரணமும் உண்டு திமுகவில் தற்போது நிலைமை சரியில்லை உட்கட்சி பூசல் புதிய உச்சத்தை தொற்றுள்ளது அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மீது கட்சிக்காரர்கள் நேரடியாக புகார் தெரிவிப்பது இல்லை மாறக வருமான தகவல் கொடுத்து சிக்கலில் ஆழ்த்தி விடுகிறார்கள் அமைச்சர் துறை முருகனின் மகனும் வேலூர் எம்பியுமான கதிர் ஆனந்த் அமலக்கத்துறை ஸ்கேனரில் உள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பு பதினோரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வருமான வரித்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து ஆஜராகும்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது இந்த ரெய்டுகள் பிரச்சனை அனைத்தும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் ஆரம்பித்தது கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் மருத்துவ காரணங்களுக்காக கீழமை நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றமும் அவருக்கு ஜாமீன் தர மறுத்த நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தேதி விசாரணைக்கு வர உள்ளது செந்தில் பாலாஜிக்கு அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திமுகவின் பண்ண மூட்டையாக கருதப்படும் ஜெகத் ரச்சகன் சமீபத்தில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு என அடுத்தடுத்து ரைடுகளில் திமுக மூத்த தலைவர்கள் சிக்கினர் மேலும் திமுக மூத்த தலைவரும் அமைச்சருமான கே என் நேரு உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஆகியோர் லிஸ்டில் இருப்பதாக கூறப்படுகிறது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே அமலாக்கத்துறை ஸ்கேனரில் உள்ளார் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதான லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் என் வெங்கடேஷ் மீண்டும் தூச்சி தட்டியுள்ளதால் அவர்களும் பிரச்சனையில் சிக்கியுள்ளனர் மேலும் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துறைமுருகன் மாநிலம் முழுவதும் நடந்ததாக கூறப்படும் மணல் கொள்ளை வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணையை எதிர்கொள்கிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மணல் குவாரிகளிலும் ஆதாரங்களையும் சேகரித்து சட்ட சிக்கலில் ஆழ்த்தி அதன் மூலம் மு க ஸ்டாலின் குடும்பத்தை மத்திய அரசு ஏஜென்சிகள் குறிவைப்பதாக தெரிகிறது இது திமுகவுக்கு முன்பே தெரியும் ரேடுகளில் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றாலும் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலான விசாரணையும் சரமாரியான கேள்விகளும் திமுகவினரை சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது இந்த விஷயத்தில் திமுக தலைமை முடியாததாக தோன்றினாலும் பெரும்பாலான கட்சி தலைவர்கள் விசாரணை வளையத்துக்குள் வந்துள்ளது கட்சி களப்பணியாற்றுவதை பணியாற்றுவதை கடினமாக்கியுள்ளது உதாரணமாக மேற்கு மண்டலத்தில் கட்சியின் முக்கிய தலைவராக கருதப்படும் செந்தில் பாலாஜி கடந்த ஐந்து மாதங்களாக சிறையில் இருப்பதால் மேற்கு மண்டலத்தில் தேர்தல் பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் கட்சியின் முக்கிய நிதி ஆதாரமாக இருப்பவரும் வட தமிழகத்தில் சில பகுதிகளை திமுகவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மூத்தவராகவும் அறியப்படும் ஏவா சோதனைகளுக்கு பிறகு கடுமையான அரசியல் அழுத்தத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது விழுப்புரம் மற்றும் பிற வட மாவட்டங்களின் வலிமையான மனிதரான பொன்முடி மீதான ரெய்டு அவரது பகுதியில் கட்சியின் உள்கட்டமைப்பை சீர்குலைத்துள்ளது இவற்றால் எதிர்வரவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் பணிகளில் திமுகவுக்கு சுணக்கம் ஏற்பட்டுள்ளது தைரியமான கட்சியாக அறியப்படும் திமுக மத்திய அமைப்புகளின் ஆய்வுக்கு எதிராக வழக்கு போல் தனது துணிச்சலான முகத்தை காட்டி வந்தாலும் விசாரணை அதிகாரிகளின் கடுமையான கேள்விகளால் தனது உதவியாளர்கள் அனைவரும் கண்ணீர் விட்டு அழுததாக செய்தியாளர் சந்திப்பில் ஏவ வேலு அண்மையில் தெரிவித்தார் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களும் திமுக எம்பிக்கள் சிலரும் வரி ஏய்ப்பு அல்லது பண மோசடி வழக்குகளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளனர் தலைவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள விசாரணை அமைப்புகளுக்கு பின்னால் ஓடுவதால் இந்த ரைடுகள் கட்சியினரை கலக்கமடைய செய்துள்ளது இன்னொரு பக்கம் திமுகவினரை ஊழல்வாதிகள் என்று சொல்லி கட்சியின் இமேஜும் கெடுக்கப்பட்டு வருகிறது ஆக மொத்தத்தில் நம் கண்முன்னால் எப்படி வளர்ந்ததோ அப்படியே நம் கண்முன்னாலேயே திமுக அழிய போவது உறுதி நன்றி